திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற தீயணைப்பு விழிப்புணர்வு ஒத்திகையில் தீயணைப்பு வீரர் மீது தீ பரவியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாவட்ட ஆட்சியர் சிவராசு தலைமையில் தீயணைப்பு விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது வெள்ள அபாய எச்சரிக்கை குறித்தும் பேரிடர் காலத்தில் பொதுமக்களை காப்பாற்றுவது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தொடர்ந்து தீயணைப்பு துறையில் மீட்பு பணிக்காக பயன்படுத்தப்படும் உபகரணங்களை வைத்து ஒத்திகை செய்து காண்பிக்கப்பட்டது. அப்போது தீயணைப்பு வீரர் ஒருவரின் மீது திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இதையடுத்து சக வீரர்கள் உடனடியாக தீயை அணைத்து அவரை மீட்டனர். மயிலாடுதுறையில் பல்வேறு அரசு அலுவலகங்கள் முன்பு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டமானது நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம், வட்டார வளர்ச்சி அலுவலகம், பொதுப்பணித்துறை மற்றும் கோட்டாட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு அரசு அலுவலகங்களில் நடைபெற்றது. அப்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அகவிலைப்படி மற்றும் சரண் விடுப்பை உடனடியாக வழங்க வேண்டும், பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோஷங்களை எழுப்பினர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே தமிழ்நாடு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களின் பணியாளர்கள் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பயிர்க்கடன், நகைக்கடன் மற்றும் மகளிர் குழு கடன்கள் தொடர்பான புள்ளி விவரம் சேகரிப்பதில் கால அவகாசம் வழங்க வேண்டும், சங்கங்களுக்கு போதிய நிதி ஆதாரம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இந்த போராட்டத்தில் 100 பெண்கள் உட்பட 500 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிக்கப்பட்டு அந்த கடன் தள்ளுபடி மறு ஆய்வு, சீராய்வு, கூராய்வு என்று பல்வேறு நிலைகளிலே ஆய்வுகள் செய்யப்பட்டு இன்னும் தள்ளுபடி முடியாத நிலையில் 5 பவன் குட்ட நகைக்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் இன்றைக்கு அதன் தொடர்பாக பல்வேறு நிலைகளில் பல கட்டங்களில் புள்ளிவரங்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வந்த நிலையிலும் தொடர்ந்து அவகாசம் இல்லாமல் எங்களுக்கு புள்ளிவரம் கோரப்பட்டு வருகிறது. அந்த புள்ளிவரங்கள் அவகாசம் வேண்டும் என்று கோரி இன்றைக்கு 7 அம்ச கோரிக்கை முதல் கோரிக்கையாக அதை நாங்கள் வைத்துள்ளோம்.